ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரெஷர் அண்ட் பிகினருக்காகவே லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு இருக்கோம். இது 48வது கொஸ்டின். வாங்க கொஸ்டினோட ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். 48வது கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிளைன் த டேர்ம் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். இது ப்ராக்டிக்கலில் ஒரு தியரி டேட்டா. ஸோ இது ஒரு ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்றது வந்து ஒரு டெக்னிக். இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து நம்ம டீட்டெயில்டாக கோட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன், ஒரு வெப் டிசைன் அப்படின்னாலே வந்து ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் நார்மலாக வெப் டிசைன் டெம்ப்ளேட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்பேஜோட டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. ஸோ லைக் இந்த இந்த இதை எடுத்துக்கோமே. ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் மாதிரி நம்மளுக்கு இது ஒரு காமிக்குது, சரிங்களா? இது ஒரு வெப்பேஜ் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த இமேஜ், இந்த டிசைன் வந்து ஜேபெக்கில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு ஹெச்டிஎம்எல் டேகை யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வெப் டிசைன் அப்படின்ற கான்செப்ட், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை வந்து வெப் டிசைன்றது நார்மலாக ஒரு இமேஜ்லேருந்து ஹெச்டிஎம்எல் டேக் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அது ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய ஒரு வெப் பேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற அந்த முறை தான் வந்து வெப் டிசைன். இந்த ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்னும்போது இது ஒரு டெஸ்க்டாப்புக்கு நம்ம பண்ணுறோம். இதுவே இந்த டெஸ்க்டாப்புக்கு இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து அது நார்மல் வெப் டிசைன். இதுவே மொபைல் டிவைஸ், மொபைல் டிவைஸ் மட்டும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் டிசைன், மொபைல் டிசைனாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், டேப்லெட்னா டிவைஸ் நம்மளுக்கு டேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டிவைஸ், வேரியஸ் சைஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஐஃபோனாக இருக்கலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம், விண்டோஸ் ஃபோனாக இருக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஃபோனாக இருந்தாலும் அதோட சைஸஸ், ஃபோனோட சைஸை பொறுத்து அந்த வெப்பேஜை வந்து நம்ம அலைன் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து பண்ணியிருப்போம். எந்த ஒரு டேட்டாவோ ஹிடனோ இல்லை லாஸோ ஆகாமல் நம்ம கண்டென்ட்டை கொண்டு வந்து அந்த பேஜுக்குள்ளே அந்த டிவைஸ்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இட் இஸ் மெத்தட், இது ஒரு மெத்தட் ஆர் டெக்னிக் இன் விச் வி டிசைன் அண்டு டெவலப் அ வெப் பேஜ் அக்கார்டிங் டு த யூசர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு கண்டிஷன்ஸ். யூசர் ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வேரியஸ் காம்போனன்ட்ஸ் லைக் அ சைஸு, ஸ்க்ரீனு, போர்ட்டபிலிட்டி ஆஃப் த வெப் பேஜ் இன் ஆன் த டிஃபரண்ட் டிவைசஸ் எக்ஸெட்ரா. இட் இஸ் டன் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் ஃப்ளெக்சிபிள் லேஅவுட்ஸ் அண்டு கிரிட்ஸ். அதாவது இப்போது நம்மளுடைய வெப்சைட்டே எடுத்துக்கோமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்ஸ்பெக்டர் எலமெண்ட்டில் இந்த ஐக்கான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனை மாற்றி செக் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைட்டு வந்து மேலே டைமென்ஷன் காமிக்கும். இந்த டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஐஃபோன் எக்ஸ்ஆர், 12 ப்ரோ, பிக்சல், சாம்சங், ஐபேடு, சர்ஃபேஸ் ப்ரோ, கேலக்ஸி ஃப்ளோட்டு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிவைசஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கூகுள் க்ரோம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா 360x740 இந்த டிவைஸில், இந்த மொபைல் ஃபோனில் நம்மளோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இருக்கும்போது, அதாவது இது 1x1 லெஃப்ட் டு ரைட், க்ரீன் ப்ளூ ரெட் அப்படி இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு மொபைல் டிவைஸில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 1x1 க்ரீன் ப்ளூ ரெட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும். ஸோ இது ஒரு ஃப்ளெக்ஸ் கிரிட்டில், ஃப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிரிட் லேஅவுட்டுக்கு 1x1 வந்து மாறக்கூடியதாக நம்ம சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருப்போம். ஸோ இதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டன் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் ஃப்ளெக்சிபிள் லேஅவுட்ஸ் அண்ட் கிரிட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மொபைலுக்கு, ஒரு டிவைஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் தான், இது ரெஸ்பான்சிவ் பேஜ் தான், இந்த வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ற அந்த டேர்மோட மீனிங். இந்த க்வெஸ்சனோட ஆன்சரும் டெக்னிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.